வணக்கம் மக்களே, இந்த வீட்டில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ரசவாதி. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஜிந்தாஸ் தான் லீட் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து சொல்லணுன்னா ஒரு சைக்கோ பண்ணனே சொல்லலாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் வந்து நீ பண்ணதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன், ஆதாரமாக வச்சுருக்கேன், நான் உன்னை மாட்டி விடுறதுக்குன்னு நீ ஏன் செத்துரு அப்படின்னு மிரட்டுறான். மிரட்டினா போலீஸ்காரனே இவன் வந்து நீ தற்கொலை பண்ணிங்கன்னு சொல்லுங்கன்னா அந்த போலீஸ்காரனே கொண்டுட்டு தற்கொலையாக மாதிரி போயிட்டாப்புல. என்னடா ஸ்டார்டிங்கே இவ்வளோ பயங்கரமாக காட்டுறீங்க அப்படின்ட்டு நம்ம அடுத்த சீன் போக, அப்புறம் இப்போ போல் ஹீரோ இன்ட்ரோ ஹீரோயின் இன்ட்ரோ அப்புறம் கனெக்டிங் சீன்ஸு அப்படின்னு நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கு. திரும்பியும் பார்த்தீங்கன்னா அங்கே வில்லனை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, நமக்கு பதட்டமாகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லனை வந்து சரியான சைக்கோ. அவனை காட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆகும், என்னடா இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளே பயமுறுத்தினான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அவனோட கேரக்டர் டிசைன் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்கனே சொல்லலாம். ஒரு ஒரு சீன் அவனை பார்க்கும்போது என்னடா எப்படி இருக்கான் இவன், இந்த மனுஷன் உண்மையாகவே சைக்கோவாக இருப்பானோ அப்படின்ற அளவுக்கு பயம் வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவன் நடிச்சிருப்பான். அவன் ஒவ்வொருத்தரிடம் பேசுகிறதும் அவனோட பாடி லாங்குவேஜும் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது அஜிந்தாஸ்கிட்ட போயிட்டு சும்மா பிரச்சனை பண்ணினே இருப்பான், அவங்க அளவு வந்து பிரிக்கணும், அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா இவன் இந்தமாரி பண்ணுறான், அவன் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், அதை நான் கண்டிப்பாக பண்ணியே தீருவேன் அப்படின்னு இன்னொரு டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த டாக்டர் பண்ண வேலையை வந்து கண்டுபிடிச்சி அதை வீட்டு வேலை செய்ய சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான். யாரா இவன் சைக்கோ, நம்ம கூட வேறு ஏதோ எதிர்பார்த்துட்ருப்போம், வேறு ஏதோ பண்ண போகிறான் அப்படின்ற மாரி எதிர்பார்த்துட்ருப்போம். கடைசியில் பார்த்தா வீட்டு வேலைலாம் வாங்கிட்டு இருப்பான் எங்கள் டாக்டரை. என்னடா இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம போக, அடுத்து அஜிந்தாஸை நோண்டிகிட்டே இருப்பான். அவனோட ஃப்ளாஷ்பேக் தெரியுமா, ஹீரோயின் நீ போய் கேளு அப்படின்னு தோண்டி வர விடுவான். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும், அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காலை வேறு உடச்சிருப்பாங்க, அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அப்போ தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி போய் போயிட்டுருக்கும்போது எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அஜிந்தாஸ் வந்து அந்த கால் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லவ் ஒன்று பண்ணியிருப்பார், அந்த பொண்ணை வந்து இவன் தான் கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த கல்யாணம் பண்ண பொண்ணை தான் அவன் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணாவே தற்கொலை பண்ணிக்கவும் வச்சுருப்பான், அந்தளவு டார்ச்சர் பண்ணியிருப்பான். இந்த டார்ச்சர்லாம் அவன் வந்து எங்கே இதுவாகனா அவன் சின்ன வயசில் பாதிக்கப்பட்டிருப்பான். அவங்க அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை சந்தேகப்படுறது, அசிங்கமாக பேசுகிறது, திட்டுறது, நீ செஞ்ச சாப்பாடெலாம் இதெல்லாம் சாப்பாடான்னு வந்து மதிக்காமல் போகிறது, இதையெல்லாம் பார்த்து 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 அவன் மனநிலை வந்து என்ன இவங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காங்களேன்னு சொல்லி அதே அவன் மனசில் அப்படியே பதிஞ்சு 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 அவனும் அதேமாதிரி ஆகிட்டுருக்கான். அதேமாதிரி ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அந்த பொண்ணை சந்தேகப்படுறது, அதேமாரி திட்டுறது, அது இல்லாமல் வந்து இவங்க லவ் பண்ண ஒரு ஃபோட்டோ வேறு மாட்டிக்கிச்சா, சூப்பர் கையில் கிடச்சாது ஆயுதம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணி தற்கொலையும் பண்ண வச்சுருவான். ஸோ அவன் அவன் என்ன பார்த்தானோ அதே தான் அவனுக்கும் தோணி அதை பண்ணியிருப்பான். அதுக்கு வந்து ஹீரோன் வந்து அஜிந்தாஸ் தான் நீ தான் காரணம், இல்லை நான் நல்லா வாழ்ந்திருப்பேன், உன்னால் தான் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி பழிவாங்க வருவான். அவன் வந்து பழிவாங்கினானா இல்லை ஹீரோ வந்து அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாரா, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வில்லனை பார்த்தா எனக்கு சில சீன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது யாரா இவர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்விலாம் எழுப்பிச்சிச்சு. அந்தளவுங்க ஆக்டிங்க, சம் ஆக்டிங்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விறுவிறுப்பாக கொடுக்க முடியாது, இந்த படம் வந்து இப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவாக போதும் அந்த மாதிரி தான் நம்ம ஃபீல் இருக்கும். வில்லனை பார்க்குற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேறு எதுவுமே தோணாது, யாராம அப்படின்னு இவனே தான் யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ளாஷ்பேக்கு இப்படி கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோனஸ் தெரியும், என்னடா இது ஒரு மாதிரியாக போகுது அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பெருசாக வந்து ரொம்ப ரொமான்ஸோ வந்து லவ் வந்து ரொம்ப வெளிப்படுத்துகிறதோ அந்த மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. ஒரு கதைக்கேற்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் காமெடின்னு ஒன்று கிடையவே கிடையாது, கமர்ஷியலும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு நல்ல கதையாக இந்த ஒரு சைக்கோட ஒரு பக்கத்தில் இருந்து எடுத்தால் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் தோணுச்சு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.